பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு பெத்தானியா ஊரிலே லாசர்வை உயிரோடு எழுப்பியதை குறித்து நாம் சிந்தித்தோம். இது யோவான் 11 அதிகாரத்திலே இருக்கிறது. இன்று யோவான் 11 அதிகாரம் 47 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களிலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆனால் சிலர் பரிசேயரிடத்திலே போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இந்த சம்பவம் அவர்களுக்கு எரிச்சலை மூட்டியது. பாருங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:47. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. அங்கே பிரச்சனைக்கு காரணம் இயேசு அற்புதம் செய்தாரா இல்லையா என்ற அத்தாட்சிக்காக இல்லை. அவர்களே சொல்கிறார்கள், இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறான் என்கிறார்கள். இவர்கள் தந்திரமான ஒரு பிசாசின் கூட்டத்தை போல இருக்கிறார்கள். அந்த காலங்களிலே பிரதான ஆசாரியனாய் இருந்தது பெரும்பாலும் சதுசேயர்களே. இவர்கள் அற்புதங்களை இயற்கைக்கு மாறான காரியங்களை விசுவாசிப்பதில்லை. ஏன், உயிர்த்தெழுதலையும் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. பரிசேயர்கள் அடிப்படை விசுவாசமுள்ளவர்களாயிருந்தார்கள். அரசியல் வட்டத்திலே அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. பல வகைகளிலே இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் ஒருவருக்கொருவர் எதிரானவர்களாய் இருந்தார்கள். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதிலே இணைந்து நின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒழித்து கட்டிவிட்டால் தங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்களோடு கூட அவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். வேத வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடி அநேகர் அவரை ஒழித்து கட்டவே எண்ணுகிறார்கள். குறைவானவர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். யோவான் 11:48. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். இவருடைய பயம் என்ன? கூட்டம் கூட்டமாக மக்கள் இயேசுவை பின்பற்றி விடுவார்கள். அப்பொழுது கலகம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள். கலகம் வந்தால் ரோம அதிகாரிகள் அதை ஒடுக்குவதற்காக செயல்படுவார்கள் என்று பயந்தார்கள். இன்றைக்கும் அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற பயமே அவர்களை இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக வைக்கிறது. இன்றைக்கும் திருச்சபைகளிலும் கூட சத்தியத்திற்காக உறுதியாக நிற்கிறவர்கள், வசனத்தை சரியாய் போதிக்கிறதற்காக நிற்கிறவர்கள் குறைவாகவே காணப்படுகிறார்கள். யோவான் 11:49-52 வரை பாருங்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாயிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். ரோமருடைய கரத்திலே அவர்கள் தேசம் அழிகிறதை விட இயேசு மரிப்பது நல்லது என்று காரணம் காட்டுகிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்யும் தங்கள் திட்டத்திலே அவர்கள் வெற்றி பெற்றாலும், கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டிலே தீத்திராயன் வந்து எருசலேமை அழித்தான். இந்த பிரதான ஆசாரியனுடைய வார்த்தைகள் வினோதமானதாக நமக்கு தெரிகிறது. அவன் அந்த ஆண்டின் பிரதான ஆசாரியனாய் இருந்தபடினாலே இயேசு எல்லாருக்காகவும் மரிக்கப் போகிறார் என்பதை அவன் கூறுகிறான். அது அவன் தீர்க்க தரிசனமாக உரைத்தது என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலேயும் பாலாம் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல இங்கே இவனும் உரைக்கிறான். பின்னாலே இந்த காய்பாவினுடைய மாமாவாகிய அண்ணாவை குறித்தும் நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 54-55. ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவரிடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அருமையானவர்களே, முடிவின் ஆரம்பம் இது என்று சொல்லலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேலே வெளிப்படையான விரோதத்தை அவர்கள் காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவரை கொலை செய்வதை குறித்து வெளியரங்கமாகவே ஆலோசிக்கிறார்கள். தனது வேலை இன்னமும் வராதபடியினாலே இயேசு அவர்களை விட்டு விலகி இப்ராஹிம் என்னும் இடத்திற்கு சென்று விடுகிறார். வசனங்கள் 55-57 முடிய வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக ஜனங்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்படி அவர்கள் அங்கே பலவிதமான சடங்காச்சாரங்களிலே ஈடுபடும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அந்த ஆண்டு அவர் பண்டிகைக்கு வருவாரா வரமாட்டாரா என்பதை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். செனகரிப் சங்கத்தினர் அவரை கொலை செய்ய எத்தனைத்திருக்கிறார்கள். இது மக்களுக்கும் தெரியும்.
அவர்கள் மோசே சொல்லியதையே விசுவாசிக்கவில்லை என்றால் மரித்தோரிலிருந்து ஒருவர் உயிரோடு எழும்பினாலும் விசுவாசிக்கப் போவதில்லை. இந்த இடத்திலிருந்து யோவான் சுவிசேஷத்தின் இரண்டாவது பகுதி ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களின் இறுதி வாரத்திலே நடைபெற்ற சம்பவங்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்கப் போகிறோம். 12 பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யூதர்கள் என்ன சொல்கிறார்கள், கிரேக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மார்த்தாள், மரியாள், லாசரு இவருடைய வீட்டிற்கு பெத்தானியாவிற்கு போகிறார். இந்த சுவிசேஷத்திலே நாம் பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து தனது பொதுவான ஊழியத்தை ஒரு திருமண வீட்டிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆரம்பித்தார். இப்பொழுது அவருடைய பொதுவான ஊழியத்தை ஒரு வீட்டிலே மற்றவர்களை சந்திக்கும்படியாய் செல்வதிலே நிறைவு செய்கிறார். குடும்பம் என்பது முக்கியமானது என்பதை இயேசு காட்டுகிறார். கிறிஸ்தவ குடும்பம், தேவ பயமுள்ள குடும்பம் முக்கியமானது. திருமண வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. திருமண வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறியாமல் அதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் திருமண வாழ்க்கையின் முழு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தவறிவிடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்ததாயும் அவரை வெளிப்படுத்துகிறதாயும் இருக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 12:3 பஸ்கா பண்டிகை வர 6 முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அங்கே எருசலேமிலே அவரை விரோதித்தவர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். இங்கே பெத்தானியாவிலே அவருடைய நண்பர்கள் விருந்து உபசரணை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிய லாசரும் அங்கே பந்தியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கூறியிருக்கிறார். சரீர பிரகாரமாக பார்த்தால் லாசருனுடைய வாழ்க்கையிலே அது உண்மையாயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அது உண்மையாயிருக்கிறது. நாம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்தோம். அவரை குறித்த எந்த அறிவற்றவர்களும் அவரோடு எந்த ஐக்கியமற்றவர்களாயும் இருந்தோம். எனவே நமக்காகத்தான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று இயேசு கூறியிருக்கிறார். லாசரு உயிரோடு எழுந்து அங்கே இயேசுவோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறான். மரியாள் அவருடைய பாதத்திலிருந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறாள். மார்த்தாள் உணவு பரிமாறுவதிலே பணிவிடையிலே ஈடுபட்டிருக்கிறாள். அது அவளுக்கு தேவன் கொடுத்த தாளந்து, அதை அவள் செயல்படுத்துகிறாள். அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபையிலேயும் இந்த 3 காரியங்களும் தேவையானதாக இருக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவிலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய புதிய வாழ்க்கை. இரண்டாவது, அவரை அறிகிற அறிவிலே வளர்ச்சி பெற்று ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பதும் தொழுது கொள்வதும். 3வதாக, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் செய்ய வேண்டிய சேவையை செய்வது. இந்த பெத்தானியா குடும்பமானது நம்முடைய சபைக்கு ஒரு ஓவியமாயிருக்கிறது. தனக்கு சொந்தமானவர்களோடு கூட இயேசு இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலேயும் இது உண்மையானதாக இருக்கிறது. அருமையானுள்ளே, திருச்சபையானது வீட்டிலே ஆரம்பமாகிறது. இன்றைக்கு அநேக திருச்சபைகள் தேவனை விட்டு விலகி போகிறது. அநேக திருச்சபைகளிலே உண்மையான ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இல்லாததை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட திருச்சபைகளும் இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கும் குடும்பங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மரியாள் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசித்தபடியினாலே அவரை தொழுது கொள்ளும் முன்னதாக விலையுயர்ந்த நளதம் என்னும் தைலத்தை அவருடைய கால்களிலே பூசி தன்னுடைய தலை மயிரால் துடைக்கிறாள். சிலர் நினைக்கிறார்கள், இந்த சம்பவமும் குஷ்டரோயா இருந்து சுகம் பெற்ற சீமோன் என்பவனுடைய வீட்டிலே இயேசுவின் கால்களை கண்ணீரினாலே நனைத்து துடைத்த விபச்சார பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பெண்ணை குறித்த சம்பவமும் ஒன்றே என்று எண்ணுகிறார்கள். அப்படி நீங்கள் நினைத்தால் அது தவறு, அது வேறு ஒரு மரியாள். இந்த 2 சம்பவங்களிலேயும் ஒன்று போல காணப்படுவது ஒன்றே ஒன்று. 2 தலைமயிரை பயன்படுத்தி துடைத்தார்கள். அந்த நளதத்தின் வாசனை வீட்டை நிரப்பியது. யோவான் 12:4-6 பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன்
திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். யூதாஸ் தன்னுடைய இயற்கை குணத்தை வெளிப்படுத்துகிறான். அவனே பணப்பொறுப்பை உடையவனாயிருந்தான். ஏழை எளிய மக்களை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. தன்னை குறித்துதான் அவனுக்கு அதிக அக்கறை. தன்னுடைய கரத்திலே வைக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பணத்திலே அவன் தனக்கும் எடுத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஏழைக்கு அந்த 300 பணத்தை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லும் பொழுது அது செலவழிக்கப்படும்படியாய் தன்னுடைய கரத்திலே வரும், அதிலிருந்து தன்னுடைய பகுதியையும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே தான் அதை அவன் கூறுகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்துவை உடையவர்களுக்கு வரும் ஒரு உண்மையான பரீட்சை என்னவென்றால் பணத்தை கையாளுவதை குறித்த ஒரு பரீட்சை. திருச்சபையிலானாலும் சரி, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலானாலும் சரி, எப்படி கர்த்தருக்கென்று கொடுக்கப்படுகிற பணம் செலவழிக்கப்படுகிறது என்பது ஒரு பரீட்சையே. எந்தெந்த காரியங்களுக்காக அவை கொடுக்கப்படுகிறதோ அந்தந்த காரியங்களுக்காக அவை செலவழிக்கப்படுகிறதா, அல்லது பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கு விருப்பமான காரியங்களுக்காக அவை செலவழிக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியே. அந்நாட்களிலே 300 பணம் என்பது வேலை செய்து உழைக்கிறவர்கள் ஒரு வருடத்திலே வேலை செய்வதற்காக கிடைக்கும் பணம். அந்த நலதம் என்னும் தைலத்தை தனக்கென்று அவள் பயன்படுத்துவாள் என்றால் அது மிக விலை உயர்ந்த ஒன்றாயிருக்கிறது. எனவே அதை அவள் இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். அருமையானவர்களே, நாமும் கர்த்தருடைய பாதத்தண்டையிலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய நேரத்தை கொடுப்போம் என்றால் நாம் அவருக்காக அதிகமதிகமாய் கொடுக்கிறவர்களாகவும் மாறுவோம். இந்த விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தை மரியாள் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். இது இமய மலையிலே வளரும் ஒரு வகை செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மிகவும் விலை உயர்ந்த ஒரு தைலம். இவள் இதை எதற்காக வாங்கி பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள் என்று யோசிக்கிறீர்களா? தான் மறிக்கும்போது தன்னுடைய சரீரத்திலே அதை பயன்படுத்துவதற்காக அவள் அதை வாங்கி வைத்திருந்திருக்கலாம். இப்பொழுது அது எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே ஊற்றிவிட்டாள். பிரியமானவர்களே, இதுதான் உள்ளான அன்பு என்பது. அவளுடைய உள்ளம் இயேசுவை ஆராதித்தபடினாலே, அவரோடு கூட அவளுடைய ஐக்கியம் அத்தனை ஆழமாக இருந்தபடினாலே அதை இயேசுவுக்காக தியாகம் செய்கிறாள். ஆம், இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு அவரை நாம் நேசிக்கும் பொழுது அவருக்காக நாம் எதையுமே தியாகம் செய்கிறவர்களாய் மாறுவோம். இந்த தைலத்தின் வாசனையானது அந்த வீடு முழுவதும் நிறைந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அவள் செய்த அந்த நற்கரியை உலகம் முழுவதும் வாசம் வீசுகிறதாய் இருக்கிறது. யோவான் 12 அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன் என்றார். இது குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம். அவருடைய மரணத்திலேயும் அவளுடைய பங்கை நிறைவேற்றுகிறாள் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். அவர் உலக மக்களின் பாவங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்தவளாக முன்னதாகவே அவரை அந்த தைலத்தினாலே அபிஷேகம் செய்கிறாள் என்று விசுவாசிக்கலாம். மத்தேயு இந்த சம்பவத்தை எழுதும்பொழுது உலகத்தில் எங்கெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த சம்பவம் சொல்லப்படும் என்று இயேசு கூறியதாக எழுதியிருக்கிறார். இது முற்றிலும் உண்மை. இன்றைக்கும் அவள் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் வாசனையாக உலகமெங்கும் வீசுகிறது. அருமையானுள்ளே, யூதாஸ் காரியத்திற்கும் அவளுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடு இல்லையா? இங்கேதான் இருளும் ஒளியும் இணைந்திருக்கிறது. யூதாஸ் இருளாயிருந்தான், மரியாள் வெளிச்சமாய் இருந்தாள். இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை இயேசு அங்கே சொல்கிறார். அதாவது, தரித்திரர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார்கள், ஆனால் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கப் போவதில்லை என்பதை சொல்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களுடனே இருப்பேன் என்று சொன்னவர் அதற்கு மாறாக இங்கே சொல்கிறாரே என்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம். அவர் அப்படி எதிர்மறையாக சொல்லவில்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், ஏழை எளிய மக்களை, தரித்திரரை எப்பொழுதும் நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நான் உட்கார்ந்தால் போதும், ஏழை எளிய மக்களை கவனிக்க வேண்டியதில்லை என்றும் நாம் எண்ணிவிடக்கூடாது. அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் பிந்திவிட்டோம் என்று எண்ணுகிற காலங்கள் வரும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற அநேகர் எழுதுகிற ஒரு பொதுவான குறிப்பு என்ன தெரியுமா? ஐயா, நாங்கள் எங்கள் இள வயதிலேயே இவைகளையெல்லாம் கற்றுக்கொண்டிருந்திருப்போம் என்றால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்று எழுதுகிறார்கள். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, இப்பொழுதாவது அவருடைய வார்த்தைகளை கேட்டு உணர்கிற நாம் அவருக்கு கீழ்ப்படிவோமாக. இயேசு கிறிஸ்துவுக்காக சேவை செய்தால் மட்டும் போதும் என்று சொல்லி தேவனுடைய வசனங்களை படிப்பதற்கு பதிலாக சேவையிலே மட்டும் ஈடுபட்டு விடக்கூடாது.
அதே போல நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாமலும் இருந்துவிடக்கூடாது. யோவான் 12:9-11 வரை பாருங்கள். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசர்வை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசர்வை நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசர்வையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். கவனித்தீர்களா? பிரதான ஆசாரியர்கள் லாசர்வையும் கொல்ல வகை தேடுகிறார்கள். அந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள் என்று சொல்வதை விட உயிரோடு எழுப்பப்பட்ட லாசர்வை பார்க்க வந்தார்கள். முதல் முறையாக இயேசு எருசலேமிற்குள்ளே வந்தபொழுது மக்களுக்கு ஆர்வம் இருந்தது இல்லையா? அதை போன்ற ஆர்வம் உள்ளவர்களாய் வந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை நம்பவில்லை. ஏனென்றால் அவருடைய விசுவாசம் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசர்வை குறித்த ஆர்வத்தினாலே உண்டான விசுவாசம்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். யோவான் 12:12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, எப்படி நித்தியத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவை நாள் காட்டிக்குள்ளே இணைக்கிறார் பார்த்தீர்களா? இது பண்டிகைக்கு முந்தின சில நாட்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம். எருசலேமிலே கூட்டம் அதிகமானதாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது, ஞானிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டு எருசலேமிற்கு வந்தார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஊழியத்தின் இறுதியிலே மீண்டுமாக அவர் யூதருடைய ராஜாவாக காண்பிக்கப்படுகிறார். யோவான் 12:13-15 வரை பாருங்கள். குறுத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவை போல புறப்பட்டு எருசலேமிற்குள்ளே போகிறார். ஆனால் தலைவர்கள் இதை புறக்கணித்து விட்டார்கள். இனி அவர் மக்களோடு மக்களாக இணைந்து நின்று அவர்களுக்கு போதிக்கப் போவதில்லை. இந்த செயல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவர் செய்தார். தன்னை அந்த தேசத்திற்காக அவர் ஒப்புக் கொடுக்கிறார். இது உண்மையாகவே ஒரு வெற்றி பவனி என்று சொல்லலாம். பொதுமக்களுக்கு ஊழியம் செய்யும் காலத்திலே மிக அமைதியாக ஆட்டுவாசல் வழியாக உள்ளே வந்தார். இப்பொழுது பொதுவான பணிவிடை நிறைவடைந்த பின்னர் இதுவரை அவர் செய்யாத வெளிப்பிரகாரமான ஒரு காரியத்தை எல்லாரும் பார்க்கும்படியாக பவனியாக அவர் எருசலேமிற்குள்ளே வருகிறார். சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இவ்வாறு செய்தார். தன்னை ஒரு மேசியாவாக வெளிப்படையாக காட்டுகிறார். மக்களும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். 16 பாருங்கள். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் பல ஆண்டுகளுக்கு பின்னால் இதை எழுதுகிறார். அந்த நாளிலே அவர் அதிலே பங்கு பெறும் பொழுது கூட அதை குறித்து சிந்திக்கவில்லை என்பதை உணர்ந்தவராக அதை வெளிப்படுத்தி எழுதுகிறார். ஒருவேளை யோவான் யாக்கோபினிடத்திலும் பேதுருவினிடத்திலும் அந்திரேயாவினிடத்திலும் கூட அதை குறித்து கேட்டிருப்பார். அவர்களுக்கும் அது அந்நாளிலே புரியவில்லை. மரியாள் இயேசுவின் பாதத்திலே நலதம் பூசினபடினாலே அவருடைய மரணத்திற்குள்ளே அவள் பிரவேசித்தாள் என்று சொல்லலாம். அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் தான் மற்றவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். யோவான் 12:17-19 வரை பாருங்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசர்வை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தினாலே மக்கள் எல்லாரும் மிக உற்சாகம் அடைந்தவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் உற்சாகம் அடையவில்லை. பரிசேயர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் எருசலேம் நகரமோ மக்கள் கூட்டத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சிலுவைக்கு செல்லும் முன்னதாகவே கிரீடத்தை பெற்றிருக்கலாம். அப்படி அவர் அன்றைக்கு ஆளுகையின் பொறுப்பை எடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருப்பாரென்றால் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காகவே
அவர் சிலுவை வரை செல்ல வேண்டியதிருந்தது. அவர் மரணத்திற்கு முன்னாலே அவர் அடைந்த ஒரு சிறிய வெற்றி இதுவாயிருந்தாலும் இது அவருடைய இறுதியான வெற்றி பவனி அல்ல. திருச்சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்னர் மகா உபத்திரவ காலத்திற்கு பின்னர் ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வெற்றி பவனியாக வரப்போகிறார். ஒரு ஓவியர் இவ்விதமாய் வரைந்திருக்கிறார். மூன்று சிலுவைகள், அதிலே யாருடைய சரீரமும் இல்லை. அதன் பின்னணியத்திலே ஒரு கழுதை அங்கே கிடந்த ஓலைகளை தின்று கொண்டிருந்தது. இது என்ன செய்தி சொல்கிறது? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று கூவிய கூட்டத்தினர் அங்கே இல்லை. அவர்கள்தான் சில நாளைக்குள்ளே அவரை சிலுவையிலே அறையும், அவரை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரலிட்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். அவர் கல்லறையிலே இருக்கிறார். வெளிப்படையாக தன்னை ராஜாதி ராஜாவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தாலும் அவரை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்ற செய்தி சொல்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார்மையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அவருக்கு பயப்படும் பயம், அவரை நேசிக்கிற அன்பு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வார்த்தையிலே வெளிப்படுத்தப்படுகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்கும் ஒருவராய் நாம் இருப்போம் என்றால் அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற காரியங்களிலே நாம் ஈடுபடாதவர்களாக, அவருடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக வாழுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் இன்னமும் பிசாசனுடைய விருப்பங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து பார்த்தவர்களாக நம்மை பரிபூர்ணமாய் அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா?